நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கான இந்த 10 நாள் பிளான். நீ நம்மளுக்கு இந்த தேர்விற்கான நாட்கள் 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாட்களில் நம்ம எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணணும், எப்படி நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கணும் என்பதனை பற்றிய ஒரு சில தகவல்கள் இங்கே நான் கொடுக்க போகிறேன். நண்பர்கள், இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நமது குழுவின் சார்பாக ஆன்லைன் தேர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் தேர்வை எழுதக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு இது முக்கியமானது. ஸோ அந்த நண்பர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. நமது குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் நம்ம சொல்ல போகிறோம். நண்பர்கள், வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு இதுவரை நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தது பகுதிகள் முடிஞ்சு தற்பொழுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரிவியஸ் இயர் க்வெஸ்சனாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 2 பகுதிகளாக பிரித்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு, இந்த 10 நாட்கள் இனி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் வந்து நம்ம புதுசாக எதையுமே ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம ப்ரிவியஸ் இயர் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். வரக்கூடிய நாட்களில் அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 1 பை 1 இந்த ப்ரிவியஸ் இயர் க்வெஸ்சனில் யூனிட் வைஸான க்வெஸ்சனை நம்ம கொடுத்துருவோம். யூனிட்டை அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிடிஎஃப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே, ஸோ இதற்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த வினா வங்கிகளை முழுமையாக பயன்படுத்துங்க. ஆன்லைன் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வினா வங்கி தேவைங்கிற பட்சத்தில், அதனுடைய பிடிஎஃப் தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பை நம்ம என்ன செஞ்சிடுவோம், வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவோம். ஸோ நம்ம கடைசி ஸ்டேஜில் இருக்கிறோம். அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அந்த பிடிஎஃப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் தேர்வு ஒரு ப்ரூம் போயிட்டு இருந்தால் கூடயும் இந்த பிடிஎஃப்பை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் புதுசாக எதையுமே படிக்காதீங்க. உங்களை படித்த பகுதியை ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வை அதிகமாக அடித்து பாருங்கள். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஸ்டார்ட் பாயிண்ட். தேர்வு எந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக எதிர்நோக்கிறீங்களோ, நம்ம சேனல்லையும் சரி நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம், வினா வங்கிகளையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஒரு முறைக்கு இது முறை வந்து அந்த தேர்வை அடித்து பாருங்கள். அப்படி அடித்து பார்க்கும் பொழுது கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் 1 ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்கும். மீதி 3 ஆப்ஷனுக்கான க்வெஸ்சன் என்னங்கிறத புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். இதை மட்டும் இந்த 10 நாட்கள் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் க்வெஸ்சனை எந்த அளவுக்கு நம்ம ஆணித்தரமாக அடிச்சுட்டு இருக்கோமோ, ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சுன்னு ஒரு ஃபியரில் நம்ம இருப்போம். அந்த ஃபியரை போக்குவது, அது மட்டும் இல்லை மன ரீதியாக நம்மளுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு வினாக்களை தேர்ந்தெடுத்து எவ்வளோ தூரம் மதிப்பெண் எடுக்கிறோங்கிறது தான் நம்மளை முழுமையாக தீர்வு காணும். ஆகவே ஒவ்வொரு நண்பர்களுமே வினாக்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். இந்த வினாக்களை குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் தேவைகளை குழுவில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஆன்லைன் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுடைய தேவைகள் உடனடியாக குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.